முதல்ல வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தூத்துக்குடி சார்ந்த சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதரர்கள், வாங்க போவா. எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தென்பகுதி மண் என்றாலே நம்ம சுதந்திர போராட்டத்தில் அதிகம் பங்கெடுத்து கொண்ட ஒரு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள், சுதந்திர கனல் வீசிய மாவட்டங்கள். இங்கே மரியாதைக்குரிய ஒண்டி வீரன் அவர்களின் தபால் தலையை வெளியிடுவதற்காக வெளியிடும் தமிழக ஆளுநர் வெளியிடுகிறார்கள். நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், அதனால தான் ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ், சுதந்திர அமிர்த பெருவிழா என்று ஒரு வருடமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் கொண்டாடப்பட இருக்கிறது. இது மாதிரி விழாக்கள் கொண்டாடும் பொழுதுதான் ஒண்டி வீரன் பாண்டு வரலாற்றிலிருந்து மிகவும் அதிகமாக அறியப்படாமல் ஒதுக்கப்பட்டிருப்பவர்களின் முழுமையான சரித்திரங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இத்தகைய கொண்டாட்டங்களினால் ஏற்படுகிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விழாக்கள் தேவை. அதனால தான் இரண்டு ஆளுநர்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒண்டி வீரன் அவர்களின் வரலாறை படிக்க படிக்க இப்படிப்பட்ட வீரர்களினால் தான் நாம இன்னைக்கு சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் இன்னும் இந்த வீரர்களின் வரலாற்றை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும். இன்னும் பாடப்புத்தகங்களில் இத்தகைய வீரர்களின் வரலாறுகள் இன்னும் அதிகம் இடம்பெற வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இதுல நான் இதுல எந்த கருத்தும் நான் இப்போ சொல்ல விரும்பல. நான் ஆளுநரா வந்திருக்கேன், அரசியல்வாதியா வரல. சரியா, தென்பகுதி மண் என்றாலே நம்ம சுதந்திர போராட்டத்தில் அதிகம் பங்கெடுத்து கொண்ட ஒரு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள், சுதந்திர கனல் வீசிய மாவட்டங்கள். இங்கே மரியாதைக்குரிய ஒண்டி வீரன் அவர்களின் தபால் தலையை வெளியிடுவதற்காக வெளியிடும் தமிழக ஆளுநர் வெளியிடுகிறார்கள். நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், அதனால தான் ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ், சுதந்திர அமிர்த பெருவிழா என்று ஒரு வருடமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் கொண்டாடப்பட இருக்கிறது. இது மாதிரி விழாக்கள் கொண்டாடும் பொழுதுதான் ஒண்டி வீரன் பாண்டு வரலாற்றிலிருந்து மிகவும் அதிகமாக அறியப்படாமல் ஒதுக்கப்பட்டிருப்பவர்களின் முழுமையான சரித்திரங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இத்தகைய கொண்டாட்டங்களினால் ஏற்படுகிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விழாக்கள் தேவை. அதனால தான் இரண்டு ஆளுநர்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒண்டி வீரன் அவர்களின் வரலாறை படிக்க படிக்க இப்படிப்பட்ட வீரர்களினால் தான் நாம இன்னைக்கு சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் இன்னும் இந்த வீரர்களின் வரலாற்றை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும். இன்னும் பாடப்புத்தகங்களில் இத்தகைய வீரர்களின் வரலாறுகள் இன்னும் அதிகம் இடம்பெற வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இதுல நான் இதுல எந்த கருத்தும் நான் இப்போ சொல்ல விரும்பல. நான் ஆளுநரா வந்திருக்கேன், அரசியல்வாதியா வரல. சரியா.